ஐயா வந்து வலது புறத்திலிருந்து இடதுபுறமாக கிளாக் வைஸ்ல கண்களை ஒரு வட்டம் விடுவார்கள், அப்படியே சுழற்றுவார். ஐயா ஸ்டார்ட், 10 கவுண்டிங் பண்ணலாம். ரிலாக்ஸ் மாற்றி ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணுவார்கள், அதுவும் 10 கவுனி சரிசமமாக பண்ண வேண்டும். நேராக இருக்கும், கழுத்து நேராக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரிலாக்ஸ். இப்பொழுது கண்களுக்கான பயிற்சி நாம் செய்யும் பொழுது என்னாகிறது என்றால், கண் நரம்புகள் நன்கு வேலை செய்ய தூண்டப்படுகிறது. அப்போ கண் நரம்புகள் தூண்டும் பொழுது என்னாது என்றால், நமது பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை சரி செய்யப்படுகிறது. சித்தர்கள் கூறியுள்ளார்கள், ஏன்னா சித்தர்கள் பயிற்சி என்பது ஒரு சிறந்த பயிற்சி. அதனால் வந்து கண் நரம்புகளை ஒரு ஆக்டிவேஷன் செய்து, கண்ணில் சில நேரங்களில் தண்ணீர் வருவது கூட நாம் மருத்துவமனைக்கு சென்று சரியாகாத பிரச்சனை கூட, இந்த நாம் சித்தர்கள் கூறியுள்ள யோக பயிற்சியில் கண் பயிற்சி நாம் செய்யும் பொழுது கண் சம்பந்தமான குறைபாடுகள் தீர்க்கப்படுகிறது. கிட்ட பார்வை, தூரத்து பார்வையும் சரி செய்யப்படுகிறது. நரம்பு மட்டும், ஏன்னா கண்களில் பார்த்தீங்கன்னா பொடி நரம்புகள் தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப மெல்லிய நூலை காட்டியும் மெல்லிய நரம்புகள் போகிறது. அப்போ இந்த கண்களை நாம் பாதுகாக்க வேண்டும், ஏன்னா இன்னைக்கு கண் இல்லை என்றால் இந்த உலகமே தெரியாது, இருண்ட உலகம் ஆகிவிடும். அதனால் கண் என்பது மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்புகளில் மிக சிறந்த உறுப்பு கண் உறுப்பு. அதனால் நாம் கண்களை மிகவும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உள்ளோம்.